தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பல வித்தியாசமான சம்பவங்களும் பலவிதமான பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். தமிழ் சினிமாவில் நிறைய பிரபலங்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதில் கைது நடவடிக்கைகள் வரையும் அவங்களை இழுத்து கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பல சம்பவங்களை தொடர்ந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு சம்பவம் தான் இப்போ ஒன்று நடந்திருக்குது. அதில் பிரபல நடிகை ஒருத்தங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்த நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சவுத் இந்தியன் படங்களில் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்து பிரபலமானவங்க அப்படின்னு சொல்ல போனால் அது நீரா ஷா தான். இவங்க மொத்தமே மூன்று படங்கள் தான் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் மிருகா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கில் இரண்டு படங்களில் நடித்து ஒரு படம் ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவங்க இதுக்கப்புறமா நிறைய படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி கிளாமரஸாக நிறைய ஃபோட்டோஷூட்லாம் நடத்தி அதை அடிக்கடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக சினிமாவில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா தான் அவங்க இப்போ வரைக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறாங்க. அது என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நேத்து காலையில் அவங்கள மும்பையில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அதிரடியாக பூந்து ரைடு நடத்தியிருக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே நிறைய போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கிறதா சொல்லி நிறைய பிரச்சனைகள் போலீஸாருக்கு வந்திருக்குது. ஸோ அதனால் போலீஸார் உடனே அங்கே போயிருக்கிறாங்க. கூடவே போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் உள்ளே போயிருக்கிறாங்க. அங்கே போய் ஹோட்டலை ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்ததில் அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வந்திருக்குது. அங்கே நடிகை நைரா ஷா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்த்டே பார்ட்டியும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அந்த பார்ட்டியில தான் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீசருக்கு தகவல் வந்து அவங்க அங்க போயிருக்கிறாங்களாமா. அங்க நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில அங்க ரெண்டு பேர் வசமா சிக்கி இருக்கிறாங்க. அதுலயும் சிகரெட்ல வச்சு இழுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான போதைப் பொருளை, அதுவும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை அவங்க வச்சிருந்தது தெரிய வந்திருக்குது. ஒரு கிராம் அளவுக்கு இவங்க வச்சிருந்ததுக்கே இவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்களாமா. உடனே மேலும் சம்பவ இடத்துல இருந்த நடிகை நைரா ஷா மற்றும் அவரோட நண்பர்கள் மொத்தம் அஞ்சு பேரையும் போலீசார் கைது பண்ணி உடனே மருத்துவ பரிசோதனைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பின் நீதிபதி கிட்ட ஆஜர்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீதிமதி நிறுத்தினதுக்கு அப்புறமா இருவருக்கும் திங்கட்கிழமைக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வழக்கு தொடர்பா போலீசார் தீவிர விசாரணையில் நடத்திட்டு வராங்க. ஏற்கனவே மும்பையில நிறைய போதைப் பொருட்களோட புழக்கம் இருந்துகிட்டேதான் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக மும்பை போலீசார் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த மாதிரியான பார்ட்டிகள்ல தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வரதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருந்த வண்ணத்தினால தகவல் கிடச்சிக்கிட்டே இருந்ததுனால போலீஸார் இப்படி ஒரு அதிரடி ரைடை நடத்தி இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த விசாரணை நடத்துகிற போது தான் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, இவங்களுக்கு இந்த போதைப் பொருள் எப்படி கிடச்சிது, யார் கொடுத்தா, யார் மூலமாக இவங்க டீல் பண்ணாங்க, எவ்வளோவுக்கு வாங்கினாங்க, எத்தனை அளவில் வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லா விசாரணையுமே தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணைகள் முடிந்த பட்சத்தில் தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது கொஞ்சம் திரையுலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது. ஏற்கனவே போதைப் பொருள் வழக்கு சம்பவம் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. போன வருஷம் சுஷாந்த் சிங் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் மாட்டினாங்க. அதுல நிக்கி கல்ராணியோட சகோதரி சஞ்சனா கல்ராணியும் போன வருஷம் மாட்டி அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறமா தெலுங்கு நடிகை ராகினியும் மாட்டி அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பல சர்ச்சைகளுக்கு தொடர்ந்து உள்ளாகி இப்போ ஒரு நடிகை கையும் களவுமா கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் இவங்களோட சம்பந்தப்பட்டவங்க வேற ஏதாவது நடிகர் நடிகைகள் இந்த மாதிரியான போதை பொருட்களை தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதற்கான விசாரணைகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து அதன் மூலமாக யார் யார் சிக்குவாங்க, யார் யாருக்கு போதைப் பொருட்கள் கிடைச்சிருக்குது, அதோட தொடர்பு இருக்குங்கிற விசாரணையிலும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.